الحمد لله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له மூழ்ச்சி கடவுளுக்கே அந்த கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தடித்தவர் மற்றும் இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் கிருவியாலும் நாம் எல்லாம் அவரை மட்டுமே வழிபடக்கூடிய குடும்பமாக சமூகமாக சரணடைந்தவர்களாக இருந்து வருகின்றோம். அவரை மட்டும் தடித்து வழிபடுவதற்கான மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். எல்லா போலும் அல்லாஹுக்கே அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் மீண்டும் சாட்சி அளிக்கின்றேன். அந்த அல்லாஹுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், அல் குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரம் அடிப்படையே இல்லை என்றும் நாம் ஒரு உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம குர்ஆன்ல சூரா அல் ராத் அப்படிங்கிற 13வது அத்தியாயத்தினுடைய இடியோசை அப்படிங்கிற தலைப்பு இருக்கக்கூடிய சூராவை நாம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். சூரா 13 இடியோசை அல் ராத். அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஏராளமா இருக்குது. நாம அதுல அறிந்த பல படைப்புகளும் அறியாத பல படைப்புகளும் இருக்குது. நாம் அறிந்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பும் ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாகவும், அதாவது சான்றுகளாகவும் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இடி ஓசை, இடி மின்னல், அதனால் எழக்கூடிய ஓசை, அதை பற்றி எல்லாம் இங்கே ஒரு தலைப்பாக வச்சுருக்கிறாரு. இடி ஓசைங்கிறது நம்ம எப்போ பார்க்குறோம், ஒரு மழை காலங்களில் மேகங்கள்லாம் ஒன்று திரண்டு அது மலைக்கு சூழ் கொண்டு கருமேகமாக மாறி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரும். நம்ம பார்க்க முடியாது, அப்படியே மூவிங் ஆகிட்டே இருக்கும். அப்படி உன்னோட ஒரு மேகம் வந்து அது கரு கொண்டுருச்சுன்னா அது கடுமையான ஒரு பனிக்கட்டியாக மாறி இருக்குது. அது உன்னோட ஒன்று முட்டும்போது மோதும்போது இந்த மின்னல் ஏற்படுது. அந்த மின்னல் ஏற்படும் பொழுது தான் அந்த சத்தத்தை நாம் கேட்குறோம். அதுக்கு பேர் தான் இடியோசை அப்படிங்கிறத நாம் அறியணும். அந்த இடியோசை வானத்தில் நிகழுது, பூமியில் உள்ள நாம் அதை கேட்குறோம், கடுமையான சத்தத்தை கேட்குறோம். எங்கேயோ நிகழுது, ஆனால் ஒரு ஊர் முழுக்க, பக்கத்து ஊர் முழுக்க, கிராமங்களில் சுற்றி எவ்வளோ தூரம் இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்தில் அது எவ்வளவு சத்தம் வாய்ந்ததாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதை கேட்கும் திறன் உடையதாக இருக்குது. ஒரே நேரத்தில் பல மக்கள் அதை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது இடிக்கும் பொழுது அந்த மின்னல் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நயமாக இருக்கும். அதை ஆனால் நம்மளால் கண் கொண்டு பார்க்க முடியாது. கண் பார்வையை பறிக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான வெளிச்சத்தை கொண்டதாக இருக்கும். அதனுடைய சத்தம் வந்து திடீர் சத்தம் அப்படி வரும்பொழுது நமக்கு நம்ம பக்கத்தில் வந்து விழுந்துருமோ, நம்ம இருக்கக்கூடிய குடியிருப்பில் விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நெருக்கத்தில் வந்து விழுற மாதிரி கிட்ட கேட்கும். ஆனால் நம்ம கேள்விப்படும்போது மறுநாளைக்கு அது பத்திரிகையிலேயோ செய்திகள்லையோ பார்க்கும்போது எங்கே கரெக்டாக விழுந்ததுங்கிறதெல்லாம் தெரியப்படுத்துவாங்க. ஆனால் நமக்கும் அதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். எப்போவுமே அது அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை அல்லாஹ் இங்கே தலைப்பாக வச்சிருக்கிறாரு. இடியோசை, அந்த ஓசை கேட்காத மனிதர்கள் கிடையாது. கேட்கும் திறன் உடைய எல்லோரும் அதை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நமக்கு அந்த ஓசை பயத்தை தரக்கூடியதாக இருக்குது, அந்த ஒளி நயத்தை தரக்கூடியதாக இருக்குது. இப்படி ரெண்டும் கலந்த ஒரு படைப்பாக அந்த இடியோசை இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட படைப்பை அல்லாங்க தலைப்பாக சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கு அல்லாஹுவை திரும்ப திரும்ப நினைவு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. பொதுவாக இடி அடித்தா எல்லாருமே திக்ர் செய்வாங்க, சுப்ஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. நம்ம அது அல்லாஹ் மீது உள்ள அச்சத்தை அந்த சமயத்தில் நடக்கும் பொழுது அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே அந்த இடி அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, சாதாரண இடி இல்லாத காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலும் நாம் கடவுளை தியானிக்கக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது தான் நாம் பெற்ற பாடமாக இருக்குது. துன்பத்திலையும் இன்பத்திலையும் கடவுளை புகழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். குறிப்பிட்ட அந்த அச்சமூட்டக்கூடிய நேரத்தில் மட்டும் செய்யக்கூடிய மக்களை அறிந்துட்டு அச்சம் இல்லாத சமயத்தில் நாம் கடவுளை மறந்த நபர்களாக இருக்கக்கூடாது. அப்படி நபர்கள் இருக்கிறாங்க, அவர்களை போல் நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் இந்த குரானில் இருந்து பெறக்கூடிய பாடமாக இருக்குது. அந்த அடிப்படையில் படைப்புகளில் பல விதமான விஷயங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றும்
நம்மை கடவுளை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது. உதாரணம் நாம் அடுப்பில் மூட்டக்கூடிய நெருப்பாக இருந்தால் கூட அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அந்த விறகை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டாக்கினோமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் பின்னால் இந்த சிந்தனைக்கு கீழே வருது. இப்படி ஒவ்வொன்றுமே பார்க்கும் பொழுது கடவுளுடைய படைப்பு நம்முடைய கண் முன்னால் தோன்றி கொண்டே இருக்குது. அவைகளை நாம் பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய கடவுளை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருந்து நம்முடைய நாம் ஆன்மாவை மீட்டுக்கொள்ளுடையாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நம்ம சூராக்குள்ளே போவோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க அருளா மிக்க கருணையாளர். அல்லாஹ் எத்தகையவர்னா மிக்க அருளாளராகவும் கருணையாளராகவும் இருக்கிறாரு. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வரோம். நம்முடைய வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வு சரி, நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய தரம் எல்லாமே அல்லாஹ் மிக திருப்திகரமாக ஆக்கி வச்சிருக்கிறாரு. இது அவருடைய அருளாகவும் கருணையாகவும் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அல்லாஹ் நமக்கு எதை வழங்கியிருக்கிறாரோ அதை கொண்டு நாம் திருப்தி அடைகிறோம் அப்படின்னா நாம் அல்லாவை திருப்தி கொண்டிருக்கோம்னு அர்த்தம். எப்போவுமே நமக்கு அல்லாஹ் வழங்கியவற்றின் மீது சலிப்பு ஏற்படக்கூடாது. நம்பிக்கையாளர்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, சலிப்பு ஏற்படாது. அல்லாஹ் வழங்கிய எந்த ஒன்றும் நமக்கு தேவையானது, நமக்கு போதுமானது. அதை கொண்டு நாம் திருப்தி அடையக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் கடவுளை திருப்தி அடைஞ்சவர்களாக இருப்போம். நாம் அல்லாவை பொருந்திக் கொள்கிறோம். அல்லாஹ் நம்ம என்ன செய்கிறாரு, அவர் மீது திருப்தி கொள்ளக்கூடியவர்களை அவரும் பொருந்திக் கொள்கின்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்காக வெறுமனை நம்ம இப்படி செய்யணும் செய்யணுங்கிறதுக்காகவே நம்ம செய்கிறதுங்கிறது அது வேறு. ஆனால் ப்ராக்டிக் நம்ம மனசுலேயே இயல்பாக அதை சாட்டிஸ்ஃபைடோடு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். திருப்தியாக கடவுள் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ நம்ம எப்போ திருப்தி அடைய முடியும் அப்படின்னா, நமக்கு கீழே வாழக்கூடிய மக்களை நம்ம பார்க்கும்போது, நாம் என்ன தரத்தில் இருக்குமோ அது கீழே வாழக்கூடிய மக்களை பார்க்கும்போது நாம் என்ன செய்வோம், சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவோம். எப்போவுமே நமக்கு மேலே உள்ளவங்களை பார்த்து அதிருப்தி ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி எல்லாம் வச்சுருக்கிறாரு. வாழ்க்கை ஒரு வட்டமாக இருக்குது, மாறி மாறி வரும். நம்முடைய காலங்களும் கஷ்டத்தில் கழிஞ்ச காலம் இருக்கும், செல்வத்தில் கழிஞ்ச காலம் இருக்கும், நடுநிலையான காலங்கள் இருக்கும். இப்படி பலவிதமான காலங்களை கலந்து தான் நாம் வந்திருப்போம். நம்ம செல்வத்தில் இருந்திருந்தால் இப்போ கஷ்டத்தில் இருக்கலாம், நம்ம கஷ்டத்தில் இருந்தால் திரும்ப செல்வம் வரலாம் அல்லது நடுநிலையை மாறலாம். இப்படி மாறுபட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா காலத்திலையும் நாம் சந்தோஷமாக இருக்கிறோமான்னு பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்போம், நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம அதெல்லாம் எல்லா காலத்துலேயும் நம்முடைய வாழ்வு ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது போதுமானது, திருப்தியானது. நம்ம பெரிய வாழ்க்கைக்கு பேராசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் உள்ளவங்கள்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துறது நம்மளால் பார்க்க முடியுது, சொல்ல முடியுது இல்லையா. அவனுக்கு என்னப்பா, அவன் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். அந்த பணத்தை வச்சு அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பொருளாதாரத்தை அவனால் மெயின்டைன் பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது. என்ன வருது என்ன போகுதுங்கிறது அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் அவனை கவலைக்குள்ளாக்கும். நம்ம நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய செலவாயிடுது அவன் நினச்சிட்டு இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி பலவிதமான படித்தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்னா, நமக்கு என்ன கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் அல்லாஹ் ஓகே அப்படின்னு சொல்லி திருப்தியுள்ள ஒரு மக்களாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும், யோசித்து சிந்திக்கணும். நம்ம தான் நம்மளை கம்பேர் பண்ணிக்கிடணும். வெறும்னா எல்லாம் எதை கொடுத்தாலும் நான் திருப்தியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி போகிறதுங்கிறது அது போலித்தனம் ஆகிடும். உண்மையிலே நாம் திருப்தியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் தான் நம்மளை ஒவ்வொருத்தரையுமே பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிறணும். அந்த அடிப்படையில் நம்பிக்கை கொண்டவங்க எப்பொழுதுமே கடவுள் மேலே திருப்தியாக இருக்கிறாங்க, எல்லா நிலையிலும் திருப்தியாக இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ நமக்கு கஷ்டமும் துன்பம் வந்தாலும் அதையும் தாண்டி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருக்கிறோம் இல்லையா. நரகத்தை விடவா அங்கே வேதனையும் துன்பம் அனுபவிச்சிட போகிறோம். அது எவ்வளோ கொடுமையானது, கடுமையானது, கஷ்டமானது. அந்த மாதிரி உலகத்தில் ஒன்றுமே இல்லையே. அதை பார்க்கும் பொழுது நமக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது. அந்த அடிப்படையில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு விதித்த விதியை தவிர வேறு எதுவும் நமக்கு ஏற்படாது அப்படி நினைக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுவோம். அப்படி திருப்தி கொண்ட மக்களாக நாம் இருக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையாகவும் கிருபையாகவும் அருளாகவும் இருக்குதுங்கிறத நாம் உணர்ந்து அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து 1வது வசனத்தில் அலிஃப் லா மீம் ரா அப்படின்னு அரபியில் ஆரம்பிக்குது.
அல மேற தமிழ சொல்ல போனா தான் நான்கு எழுத்து முத்திரைகளை முத்திரை எழுத்துக்களை கொண்டு இந்த 13வது அத்தியாயம் ஆரம்பிக்குது. இந்த முத்திரை எழுத்துக்களுடைய விஷயங்களை நாம அறிஞ்சிருக்கிறோம். குறிப்பிட்ட சூறாக்கள்ல இந்த முத்திரை எழுத்துக்கள் இருக்குது. ஒட்டுமொத்த சூறா 114 அத்தியாயங்களாக இருந்தாலும் எல்லா சூறாக்கள்லையும் முத்திரை எழுத்து இல்லாமல் குறிப்பிட்ட சூறாக்கள்ல கட்டமைக்கப்பட்டிருக்குது. எங்க அந்த முத்திரை எழுத்துக்களை வைக்கணுமோ அந்த இடத்துல மிகச்சரியா அல்லாஹ் வைக்கிறாரு. 1வது அத்தியாயம் அல் ஃபாத்தியால தொடங்கலை முத்திரை எழுத்து. அதே சமயத்தில் அடுத்த 2வது அத்தியாயத்தில் அல் பக்ராவில் தொடங்கி 68வது அத்தியாயம் வரைக்கும் இடைப்பட்ட பல சூறாக்களில் இந்த முத்திரை எழுத்துக்கள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த முத்திரை எழுத்துக்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அது 19 கணித கட்டமைப்பிற்காக வைக்கப்பட்ட எழுத்துக்களாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் சோதித்து பார்த்து உறுதி செய்து கொள்கிறோம். ஒவ்வொரு சூறாலையுமே என்ன இருக்குதோ அந்த சூறாவினுடைய ஒட்டுமொத்த வசனத்திலையும் உள்ள வார்த்தைகளில் அந்த எழுத்துக்களை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் அது 19 அடுக்காக இருக்கும் என்பதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். உதாரணமாக அலிஃப்லா மீம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அலிஃப்லா மீம் எங்கெல்லாம் வருதுலோ அந்த சூறாக்களெல்லாம் எடுத்து அந்த சூறாக்களில் எத்தனை அலிஃப் வருது, எத்தனை லாம் வருது, எத்தனை மீம் வருது அப்படின்னு நாம் ஒரு கம்ப்யூட்டரில் அந்த சூறாக்களை ஃபீட் பண்ணி அதில் ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக பார்க்க முடியும். பிரித்து பார்த்தோம்னா எத்தனை எழுத்துங்கிறத காட்டும். அந்த எத்தனை அலிஃப் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது ஒரு 19 மடங்காக இருக்கும் அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதத்தை தலைப்பாக கொண்ட ஒரு சூறாவாகத்தான் இந்த 13வது அத்தியாயம் இருக்குது. எழுத்துக்களான இவை இந்த வேதத்தின் சான்றுகளாகும். உம்முடைய இரட்சகரிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டதுதான் சத்தியமாகும். ஆனால் மனிதர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த எழுத்துக்களை பற்றி சொல்லும்போது இவை இந்த வேதத்தின் சான்றுகளாகும். இந்த வேதத்துக்கு எது சான்றுன்னா இந்த முத்திரை எழுத்துக்கள் தான். இந்த முத்திரை எழுத்துக்களை வச்சு தான் இந்த குரானே அல்லாஹ்வுடைய வேதம்தான் அப்படிங்கிறத நாம் உறுதி செய்கிறோம். எத்தனை அலிஃப், எத்தனை லாம், எத்தனை மீம்ங்கிறத இத்தனை அடுக்குகளாக கட்டமைப்பாக கடவுளால் மட்டுமே செய்ய முடியும். ஏன்னா மொழிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது, அதுவும் கடவுளால் வடிவமைக்கப்பட்டது தான். அப்படி இருந்தால் தான் அதெல்லாம் அந்த அற்புதத்துக்கு மேட்ச் ஆகும். அப்போது ஒவ்வொரு வார்த்தையிலுமே எந்த வார்த்தையில் அழிப்பு இருக்கணும், எந்த வார்த்தையில் அழிப்பு இருக்கக்கூடாதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே ஒரு விஷயத்தை ஒரு வாக்கியமாக சொல்லும்போது இஷ்டத்துக்கெல்லாம் வார்த்தையில் வெறும் வார்த்தைகளால் செய்ய சொல்ல முடியாது. ஒரு கோர்வையாகத்தான் ஒரு வார்த்தை ஒரு வாசகத்தை சொல்ல முடியும். அந்த வாசகத்தில் எந்தெந்த வார்த்தைகளில் அந்த அழிப்பு இருக்குது இருக்க முடியும் அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நாம் அடைகிறோம். அப்போ மொழி, படைப்பு, எண்கள், எழுத்துக்கள் எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது, படைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. எல்லா காலத்தையும் அறிந்த ஒருவரால் தான் இவ்வாறு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கெல்லாம் நம்மளால் வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இந்த குரான் இருக்குதுங்கிறது அல்ல இங்கே இவை இந்த வேதத்தின் சான்றுகளாகும். இந்த எழுத்து ஒரு சான்றாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. நாம் அந்த சான்றை அடைந்த மக்களாக இருக்கிறோம். இதை கண்டுகொள்ளாத மக்களும் இருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு அற்புதம் இல்லை என்று எதிர்க்கக்கூடிய மக்களும், அதை பற்றிய முழுமையான ஞானம் இல்லாமலே எதிர்க்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி இது என்னன்னு சொல்கிறாரோ அதை நாம் பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இவை இந்த வேதத்தின் சான்றுகளாகும். நாமளும் அதை பார்த்துருக்கிறோம், சான்றுகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உம்முடைய இரட்சகரிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டதுதான் சத்தியமாகும். எது அல்லாட்டிலிருந்து வந்துச்சோ அதுதான் உண்மையானது, சத்தியமானது. அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து ஏதேனும் நீங்கள் மார்க்கமாக அடைந்திருந்தால், ஒரு வழிகாட்டியாக நினைத்திருந்தால் அது சத்தியத்துக்கு எதிரானது, சத்தியம் இல்லாதது, பொய்யானதுங்கிறத அல்ல இந்த ஒரு வரியில ஸ்டேட்மெண்ட் சொல்றார் இல்லையா. உம்முடைய இரட்சகரிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டதுதான் சத்தியமாகும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிக்கு இறக்கப்படுது எது அப்படின்னா, அவரே சொல்றார் எனக்கு இந்த குரான் இறக்கப்பட்டது, அருளப்பட்டதுங்கிறத சொல்றார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்டது, இறக்கப்பட்டது இந்த குரானா இருக்கும் பொழுது அந்த குரான் தான் சத்தியமானது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் அந்த நபிக்கு எதிராக நபியினுடைய காலத்திற்கு பின்னால் அவரை குறித்து பலவிதமான புத்தகங்கள் எழுதப்படுது. அவைகளெல்லாம் என்ன இல்லை, சத்தியம் இல்லை, அது மனித கரங்களால் எழுதப்பட்ட ஹதீஸ்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த புத்தகத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும்.
எப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கிட்ட ஒரு முழுமையான குர்ஆனை விட்டு செல்றாங்களோ அது அவங்களுடைய கடமையா இருக்குது, அதை விட்டு செல்றாங்க, அதுதான் நம்முடைய மார்க்கத்தின் வழிகாட்டி. உண்மையிலே இன்றைய காலத்து மக்கள் ஏராளமான புத்துக்களை வைத்துக் கொண்டு இதுவும் மார்க்கத்தின் ஆதாரம், இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் என்ற பொய்யான கோட்பாடுகளை கொண்டு விளம்பரம் செய்கிறார்கள் அல்லவா. இது போன்ற விஷயங்கள் உண்மையிலே மார்க்கத்தின் ஆதாரம்தான் என்றால் அந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை அப்படின்னா அது அவங்களும் தந்திருக்கணும், அவங்க தரல, ஏன்னா அது மார்க்கத்தின் அடிப்படை இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதை தவிர நீங்கள் எதை பின்பற்றினாலும் வழி தவறி விடுவீர்கள். 7வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். குர்ஆனை தவிர எதை பின்பற்றினாலும் வழி தவறி விடுவீர்கள் அப்படிங்கிற வாசகத்தை யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் யார் மூலமா வருதுன்னா தூதர் மூலமா தான் வருது, நபியின் மூலமா தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த நபி தான் அந்த வாசகம் சொல்றாங்க, இதை தவிர எதை பின்பற்றினாலும் வழி தவறி விடுவீர்கள் அப்படின்னா அப்போ நபியுடைய ஸ்டேட்மெண்டே குர்ஆன் மட்டும்தான் மார்க்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த நபியினுடைய அந்த வார்த்தைக்கு எதிராகத்தான் இன்றைய மக்கள் இருக்கிறாங்க. அதங்க அல்லாஹ் உறுதி செய்கிறாரு, உம்முடைய இரட்சரிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டதுதான் சத்தியமாகும். இதை தவிர வேறு எதையேனும் இறக்கப்பட்டதாக அருளப்பட்டதாக மார்க்கத்தின் அடிப்படையாக கொண்டிருந்தால் அது சத்தியம் இல்லை அப்படிங்கிறது இந்த வாசகம் சொல்லக்கூடியதாக இருக்குது. நல்லா விளங்கிக்கிறணும். இதில் நம்ம தெளிவாக இருந்தால் தான் கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த குர்ஆனை தவிர மற்றதும் மார்க்கத்தின் ஆதாரம்தான் அப்படின்னு யார் மற்ற விஷயங்களை, அது இந்த சமகாலமாக இருந்தாலும் சரி, பழைய காலமாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, எடுத்துக்கிறாங்களோ அவங்க அது சத்தியம் இல்லை அப்படிங்கிறத விளங்கிக்கணும். ஆனால் மனிதர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை அப்படிங்கிறத அடுத்த அல்லாஹ் சொல்கிறார். மனிதர்கள் அதிகமானவங்க இந்த விஷயத்தை நம்புறதில்லை. தொடர்ந்து நம்ம 2வது சுற்றுப்பாடலை பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்கே. கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பது எனது சாட்சியாகும். அவர் தனித்தவர் மற்றும் இணைகள் அற்றவர். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளால் அருளப்பட்ட இதுதான் சத்தியமாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆனால் மனிதர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை. இந்த குர்ஆன் மட்டும்தான் மார்க்கும், குர்ஆன் தான் மார்க்கம், குர்ஆன் தான் மார்க்கத்தின் அடிப்படை, குர்ஆன் தான் மார்க்க ஆதாரம் அப்படிங்கிறதுல அதிகமான மக்கள் நம்பிக்கை கொள்வதில்லை அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ்வே சொல்கிறாரு. அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். குர்ஆன் மார்க்கத்தின் ஆதாரம் தான், அதோட இதுவும் மார்க்கத்தின் ஆதாரம் என்று மற்ற புத்தகங்களை சொல்லக்கூடிய மக்களாக, மக்களில் பெரும்பாலான பேர் வழிதோறியவர்களாக இருக்கிறாங்க. 12வது அத்தியாயத்தினுடைய 103ல நம்ம பார்க்குறோம் இல்லையா, மக்களில் நம்பிக்கை கொண்டிருக்காங்க. எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்கன்னா, இழி வைத்தே அல்லாமல் ஈமான் கொள்ளவில்லை, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு சமமாக இன்னொன்றி நம்பிக்கொண்டு அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அது வந்து பயனாக கேட்டால் பயன் இல்லைன்றார். அல்லாவை மட்டும் தனித்து நம்பிக்கை கொள்வது தான் பயன். அல்லாவோட சேர்த்து இதுவும் 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 என்று யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ அந்த நம்பிக்கை பயனற்றது. இன்னும் சொல்ல போனால் இணை வழிபாடானது. அல்லாஹ் நம்புகிற மாதிரி வேற எதையும் நம்ப தேவையில்லை. மார்க்கத்தின் அடிப்படையாக ஆதாரமாக நாம் குர்ஆனை நம்புகிறோம்னா, அதே மாதிரி இன்னொரு நம்பினோம்னா அது சமமாயிடும், இணையாயிடும். இந்த புத்தகத்துக்கு நிகராக இன்னொரு புத்தகத்தை நாம் சமமாக்கி விட்டால், இது மார்க்கத்தின் சட்டம்தான் சொல்லிட்டு அதுவும் சட்டம்தான், இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு அதையும் தான் பின்பற்றணும், இதையும் அதையும் பின்பற்றணும், ரெண்டையும் பின்பற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு யார் வராங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு சமமாக இன்னொன்றை அவங்க கருதிவிட்டார்கள். இதுதான் இணை வழிபாட்டின் அங்கம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் அல்லாஹ் நாம் ரெண்டு எல்லாம் சொல்லலை, கடவுளுங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க, அல்லது அதை புரிஞ்சுக்கிடாமல் இருக்காங்க. இது இணை வழிபாடு இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. கடவுளுடைய சட்டத்திற்கு நிகராக இன்னொரு சட்டத்தை நாம் அமைத்து விட்டால் அது இணை வழிபாடுங்கிறது அவங்க புரியாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு சமமாக இன்னொன்றை நாம் வைத்து விட்டால் இணை வழிபாடுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிடலை. இது மாதிரியா மக்கள் அதிகமாக
நம்பிக்கை கொள்வதில்லை, அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அல்ல. அங்கே சொல்கிறாரு நிதர்சனமாக நாமும் இன்றைக்கி அந்த விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். அடுத்து ரெண்டாவது வசனத்தில், கடவுள்தான் நீங்கள் காணக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி வானங்களை உயர்த்திய ஒருவர் அப்படிங்கிறார். படைப்பாளர்னால் அவர் மட்டும்தான், அவர் தவிர யாரும் எதையும் படைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக அல்ல. என்ன சொல்கிறார், இந்த வானத்தை சொல்கிறார். நீங்கள் காணக்கூடிய, நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது வானம், அந்த வானம் எதில் நிற்கிது அப்படின்னு கேட்டால் எந்த தூணும் இல்லை, எந்த புடிமானமும் இல்லை இல்லையா. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அல்ல, தூண்களின்றி படைச்சிருக்கிறாரு. அந்த வானத்தை படைச்சவர் உயர்த்தியவர் அவர் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி இனி வழிபாடு செய்கிறீங்களா, இதுக்கு சமமாக யாரையாவது கருத முடியுமா? இந்த மாதிரி ஒரு படைப்பை நீங்கள் வழிபடக்கூடிய இனி தெய்வங்கள் செஞ்சிருக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. அது வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு படைப்பையாவது நீங்கள் சமமாக கருதக்கூடிய அந்த இனி வழிபாடு செய்யக்கூடிய இனி தெய்வங்கள் செஞ்சிருக்குதா அப்படிங்கிறத தான் அல்லாஹ் அங்கே கேட்குறார் பல வசனங்களில். அதெல்லாம் மக்களுக்கு பதில் சொல்ல முடியலை. இருந்தாலும் இவங்க அந்த நம்பிக்கைக்கும் தாண்டி போக முடியலை. ரெண்டுக்கும் இடைப்பட்ட இதில் மார்க்கத்தில் அவங்க கவனம் இல்லாமல், அதை பற்றி ஆர்வம் இல்லாமல், ஆய்வு செய்யாமல், எதையோ முன்னோர்கள் பின்பற்றினாங்க, நாமும் அந்த வழியில் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த வழியில் போனால் நரகத்தலம் அடைஞ்சிருவோமே அப்படிங்கிற ஒரு பயம் அச்சம் எதுவுமே அவங்களுடைய கவனத்தில் இல்லை. யார் இந்த குரானை வந்து கவனத்தில் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னா, தனிமையில் கடவுளுக்கு பயப்படக்கூடியவங்க தான் இந்த குரானை கவனத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. தூதருடைய பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த விஷயத்தை யார் கவனத்தில் ஏற்றுக்கொள்வாங்கன்னா, தனிமையிலும் கடவுளை அஞ்சக்கூடியவங்க தான். அவன் வந்து முழுமையாக அல்லாஹ் நம்பியிருக்கிறான். தனிமை யாருமே பார்க்காத போது கூட அல்லாஹ்வுக்கு பயந்து சரியான ஒரு முடிவு எடுக்கிறான்ல, நேர்மையாக இருக்கிறான் இல்லையா, அவன் தான் இந்த குரானை நம்பக்கூடியவனாக, வழிகாட்டியாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், கவனத்தில் கொள்ளக்கூடிய இருப்பாங்கிறத அல்லாஹ் சொல்கிறார். அப்படி கடவுள் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் காணக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி வானங்களை உயர்த்திய ஒருவர், அவர் தான் படைப்பாளர். அது நீங்களாக இருந்தாலும் சரி, படைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு அசையும் படைப்பாக இருந்தாலும், அசையாத படைப்பாக இருந்தாலும், எல்லா விதமான ஒரு கல்லாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் சரி தான், ஒவ்வொன்றையும் படைத்தவராக கடவுள் தான் இருக்கிறார். யார் இவைகளெல்லாம் படைத்தாரோ அவர் தான் நம்முடைய கடவுள். உங்களுடைய கடவுள் யார் கேட்டால், என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த படைப்புகளையும் யார் படைத்தாரோ அவர் தான் நம்முடைய கடவுள். அதான் நம்முடைய பதிலாக இருக்கணும். அவர் தான் வழிபாட்டுக்குரியவர். அவருடைய சட்டத்திட்டங்கள் மட்டுமே பின்பற்ற தகுதியானது. ஏன்னா அவர் தான் எல்லா ஞானத்தையும் அறிந்தவர். மனிதர்கள் எழுதக்கூடிய சட்டங்கள்லாம் மாறிட்டே இருக்கும். கடவுளுடைய சட்டம் எத்தனை காலங்கள் ஆனாலும் நிலைத்திருக்கும். ஏன்னா எல்லா காலத்தையும் அறிந்த ஒருவரால் இயற்றப்பட்ட சட்டமாக இருக்குது. காலத்திற்கு ஏற்ப மாற்ற தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்முடைய படைப்பாளர். அந்த படைப்பாளரை என்ன வழங்கியிருக்கின்றாரோ அதுதான் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை. அதை தவிர எதுவும் அடிப்படை இல்லை அப்படிங்கிறத முந்தைய வசனத்தில் பார்க்குறோம். பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் காணக்கூடிய தூண் எதுவுமின்றி வானங்களை உயர்த்திய ஒருவர் பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவரே அவர் கருணை உடையவர்னா கருணையை தன்மையில் அவரை விதித்துக் கொள்றார். அவர் வெளியிலிருந்து எதையும் பெறுவதில்லை. எதையும் பெறுவதற்கு யார் கொடுக்க போறா? அவர் தான் கடவுள். அவரே அதிகாரங்களை ஏற்றுக்கொண்டார். சூரியன் மற்றும் சந்திரன் ஒவ்வொன்றையும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலத்திற்கு ஓடும்படி அவர் ஆக்கினார். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகிறார். மேலும் இவ்வெளிப்பாடுகளை விவரிக்கின்றார். உங்கள் இரட்சகரை சந்திப்பது குறித்து நீங்கள் உறுதிப்பாட்டினை அடையும் பொருட்டு ஒவ்வொன்றையும் இங்கெல்லாம் தனித்தனியாக சொல்கிறாரு. அவருடைய படைப்புகளை பற்றி சொல்கிறாரு. நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரியன் மற்றும் சந்திரன் ஒவ்வொன்றையும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலத்திற்கு அவற்றின் வட்ட வரைக்குள் ஓடும்படி அவர் ஆக்கினார். எதுவுமே எக்ஸ்பரி டேட் உள்ளது தான். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். நிரந்தரம் கிடையாது. படைப்புகள் எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டதாக தான் இருக்குது. சூரியன் மற்றும் சந்திரன், இன்னும் நிறைய நம்ம படைப்புகளை பார்க்குறோம். கோள்கள் இல்லையா, பல விதமான படைப்புகளை பார்க்குறோம். எல்லாமே ஒரு வட்ட வரைக்குள்ளே நீந்தி கொண்டு சுற்றி கொண்டு இருக்குதுங்கிறத நம்ம அறிகிறோம். அதனால தான் காலங்கள்
மாறுதுங்கிறத பார்க்குறோம். இரவு போல் ஏற்படக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இது ஒவ்வொன்றும் கடவுளால் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலத்திற்கு ஓடும்படி அவர் தான் ஆக்கினார். அவரை தவிர யார் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். இப்படிப்பட்ட படைப்பாளர் தான் நம்முடைய கடவுளாக இருக்க முடியும். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். எதுவுமே அவருடைய ஞானத்தில் இல்லாமல் இல்லை. அவருக்கு பார்வைக்கு அப்பால் எதுவும் இல்லை. அவருடைய சிந்தனைக்கு அப்பால் எதுவும் இல்லை. அவர் அறியாமல் எதுவும் இல்லை. ஒவ்வொன்றையும் அறிந்த நாம தான் இந்த ரூமில் எவ்வளோ தூசி நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒவ்வொன்றையும் எண்ணிக்கையில் வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றையும் அறிந்தவராக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய கடவுள். அந்த கடவுள் நமக்கு ஒரு வேதத்தை கொடுத்து அதை வழிகாட்டி ஆக்கி வச்சிருக்கிறாரு. அதை விட சிறந்த ஒன்று எதுவுமாக இருக்க முடியாது. அது நம்மளால் தீர்மானிக்க முடியும். கடவுளால் வழங்கப்பட்ட ஒன்று தான் சத்தியமானது. அந்த சத்தியத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீட்சிக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். மேலும் இவ்வெளிப்பாடுகளை விவரிக்கின்றார். அவர் நமக்கு வழங்கிய இந்த வேதத்தை, இந்த வெளிப்பாட்டை அவர் விவரிக்கின்றார் அப்படின்னு சொல்றார். வேதம் விவரிக்கப்பட்டதாக இருக்குது, புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, குரான்லாம் நமக்கு புரியாது, இதை புரியுவதற்கு இந்த புத்தகத்தை படிக்கணும், இந்த குரான் இந்த வசனத்தை விளங்குவதற்கு அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு மக்கள் இந்த குரானுக்கு உடைய வாசகங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன சொல்றாரு, இவ்வெளிப்பாடுகளை விவரிக்கின்றார்கிறார். நான் விவரிச்சு இருக்கும் பொழுது எதுக்கு அங்கே வேற இது தேவைப்படுது, விளக்கம் தேவைப்படுது? இதே விவரிக்கப்பட்ட குரான் தானே. அப்போவும் இந்த வார்த்தைகளில் மக்களுக்கு வந்து என்ன இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. இது விவரிக்கப்பட்ட வேதம் சொல்லும்போது அது விவரம் இல்லைன்னு மக்கள் தீர்மானம் பண்ணாங்கன்னா இந்த வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. யாருக்கு குரான் மீது நம்பிக்கை இல்லையோ அவங்க நேர்வழி அடைவது ரொம்ப கஷ்டம், முடியாது. உங்கள் லட்சகரை சந்திப்பதை குறித்து நீங்கள் உறுதிப்பாட்டினை அடையும் பொருட்டு இதெல்லாம் விவரிக்கிறார். அவர் படைப்பாளர் யார், உனக்கு என்ன நம்ம வழங்கியிருக்கிறோம், நீங்கள் எதை பின்பற்றணும் அப்படிங்கலாம் விவரிக்கிறதுக்கு காரணம் என்ன, உங்கள் லட்சகரை குறித்து சந்திப்பதை குறித்து நீங்கள் உறுதிப்பாட்டினை அடையும் பொருட்டு இதெல்லாம் நாம் வழங்கியிருக்கிறோம் சொல்கிறார். ஆக நாம் நம்முடைய லட்சகரை சந்திப்பதற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்வதற்கு அவருடைய படைப்புகள், அவருடைய சான்றுகள் நமக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. அதைத்தான் அந்த ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாரு. இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாம் எண்ணி பார்த்து அந்த சான்றுகளை புரிந்து கொண்டு கடவுளை தவிர யாரும் எதுவுமே இதை செய்ய முடியாது அப்படிங்கிறத விளங்கி கொண்டு அவர் தான் நம்முடைய கிரட்சகர், நம்மளை காக்கக்கூடியவர், நம்மளை பாதுகாக்கக்கூடியவர், நமக்கு வழங்கக்கூடியவர், நம்மை கவனித்து கொள்ளக்கூடியவர், நமக்கு ஒவ்வொன்றையும் வழங்குபவர், நம்மை நம்பிக்கை கொண்ட ஆன்மாவாக வைத்திருப்பவர், நம்முடைய பாதையை சரியான பாதையை நமக்கு காட்டக்கூடியவர். இறுதி வரை நம்முடைய ஆன்மாவை அவர் சரியான முறையில் வழிநடத்தி நம்முடைய ஆன்மாவை கைப்பற்றி நம்முடைய ஆன்மாவுக்கு மீட்சி தருவதற்காக பிரார்த்தனை செய்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லாக்குவத்தை இல்லா பில்லா அல்ஹம்துலில்லா அகிமுஸ்ஸலாம்.